வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சிறைச்சாலையில் இருந்த சிமி அமைப்பை சேர்ந்த 8 பேர் சிறைச்சாலையிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும், அதுவும் ஒரு காவலரை குத்தி கொண்டு விட்டு தப்பி ஓடிவிட்டதாகவும், அவர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து விட்டதாகவும் ஒரு செய்தியை மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் ஊடகங்களிடம் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் அவர் இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கிறார், தப்பி ஓடிய சிமி அமைப்பை சேர்ந்தவர்களிடம் துப்பாக்கி இல்லை, ஆனாலும் நாங்கள் சுட வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ஆனால் காவல்துறை அதிகாரி தப்பி ஓடிய சிமி அமைப்பினர் துப்பாக்கியால் சுட்ட காரணத்தினால்தான் காவலர்கள் திருப்பி சுட்டார்கள் என்று ஒரு முரண்பாடான தகவலை சொல்லியிருக்கிறார். எனவே உள்துறை அமைச்சருக்கும் காவல்துறைக்கும் இடையே இது பற்றி முரண்பாடுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சிறைத்துறையுடைய சில அதிகாரிகளை உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள், காவல்துறையில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். எனவே இதில் நிர்வாகமே ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கவில்லை. இப்போது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை இது பற்றி விசாரிக்கும் என்று மத்திய பிரதேச அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இதுபோன்ற என்கவுண்டர்கள், கொலைகள், அதாவது சட்டவிரோத படுகொலைகளை அரசு சார்ந்த காவல் நிறுவனங்கள் செய்து கொண்டிருப்பது மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல். அதாவது அவர்கள் விசாரணை கைதிகள், விசாரணை செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் குற்றவாளிகள் என்பது எல்லோரும் நமது அரசியல் சாசனத்தை படித்த, சட்டம் தெரிந்த எல்லா சாதாரண மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த நடைமுறைக்கெல்லாம் அப்பாற்பட்டு சட்டவிரோதமாக இது போன்ற படுகொலைகள், ஒடிசாவில் சமீபத்தில் நடந்த படுகொலையாகட்டும், அதற்கு முன்பு தெலுங்கானாவில் நடந்த 5 முஸ்லிம் இளைஞர்கள் கொல்லப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இப்போது 8 முஸ்லிம் இளைஞர்கள் மத்திய பிரதேசத்தில் கொல்லப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், தொடர்ந்து இது போன்ற படுகொலைகளில் பாதிக்கப்படுவது மதச்சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே இவர்களுடைய மதச்சிறுபான்மையினருடைய மனித உரிமைகளை பேணுவதற்கு இந்த அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும். அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு தீவிரவாத செயல்களும் ஈடுபடுபவர்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவதற்கு, நிலைநாட்டுவதற்கான சரியான வழிமுறையாக இருக்கும் என்பதை நாம் இங்கு உறுதிபட தெரிவிக்க வேண்டும். ஊடகங்கள் அதை உறுதிபட சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளை விரைவில் சந்திப்ப நண்பர்களே, நன்றி, வணக்கம்.